வந்தீங்களா? சங்கீத கச்சேரின்னு உலகமெல்லாம் சுத்தி வருது, எதுக்குன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? கஷ்டம் செய்யாமத்தி போதை பொருளை கடத்துறதுக்கு இதை விட சிறந்த வழி கிடையாது. அண்ணா, அப்ப அடிக்கடி வெளிநாட்டுக்கு போய் நம்ம கச்சேரியை நடத்திட வேண்டியதுதான். அண்ணா, என்னடா நம்ம பேசிட்டு இருந்தத யாரோ வீடியோ எடுத்துட்டாங்க. எவன்டா அது? யாரா இருந்தாலும் அவனை தீர்த்து கட்டிட்டு. தப்பிச்சு போனவன் போலீஸுக்கு போனானா, நம்ம 7 வருஷம் கம்பி எண்ணணும். இப்ப என்ன பண்றது? இடி மின்னல் மழை சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அவன் உயிர் சத்தம் இல்லாம மேல போய்கிட்டே இருக்கான். என் வயிற்று ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா?
முதலாளி அதை அவங்ககிட்ட சொல்லுங்க. டிரைவர் போ. ராயல் ராஜலட்சுமி அம்மா, உங்க பரம்பரை கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக எதை எதையோ பறி கொடுத்திருக்கீங்க. இப்ப எதை இழந்திருக்கீங்கன்னு தெரியுமா? நீதியை காப்பாத்துறதுக்காக தான் பெத்த மகனுக்கு தேரேத்தி கொண்ட மனுநீதி சோழனை பத்தி படிச்சிருக்கேன். வரட்டு கௌரவத்துக்காக தான் பெத்த பொண்ண நடு ரோட்ல சாக விட்டுட்டு வந்த தாயே நான் இப்ப தான் பாக்குறேன். பிணந்து நீ கழுகு கூட தன் குஞ்சுகளை கொல்றதில்ல, ஆனா நீங்க இதுக்கு மேலையும் நான் உங்க கூட சேர்ந்து வாழ்ந்தா யாரும் என்ன மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. உயிரோடு இருக்கிறவங்களுக்கு கருமாதி பண்றது உங்களுக்கு பழக்கமானதுதானே, எனக்கு கருமாதி பண்ணிடுங்க. உங்க பரத்து கௌரவத்தை தர மேல தூக்கி வச்சுட்டு தனியா வாழ்ந்துக்கங்க. மேடம், உண்மையான கௌரவம் உங்களுக்கு எதுன்னு தெரியுமா? தான் விரும்பினவனோட வாழணுங்கிறதுக்காக இந்த வசதியெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எந்த காலத்திலையும் நம்மளோட உதவியை எதிர்பார்க்காம ஏழை புருஷனோட மானம் மரியாதையை காப்பாத்தினால அது கௌரவம். நடு ரோட்ல பிரசவ வேதனையில துடிச்சுக்கிட்டு இருந்தப்ப பெத்த தாய பார்த்தும் அம்மா எனக்கு உதவி செய்யணும் உன்ன கேட்காம அலட்சியப்படுத்தினால அதுக்கு சேர்ந்த உண்மையான கௌரவம். நீ காப்பாத்திக்கிட்டு இருக்கியே அதுக்கு பேரு அகண்ட, திமிர், கொழுப்பு, ஆணவம். மயக்க மருந்து கொடுத்துருக்கேன், தூங்கிட்டு இருக்காங்க. ஆயிசை